இப்போ வந்து பண்ணக்கீரை இது எடுத்துருக்கேன் நான் இப்போ இலவும் கீரையாக இருக்கிறதால அப்படியே அறியாமலே போட்டுக்கலாம் அரிஞ்சு போடணுன்ற அவசியம் கிடையாது 2 கப்பு கீரை எடுத்துருக்கேன் இது பேர் வந்து பண்ணக்கீரைன்னு சொல்லுவாங்க பண்ணக்கீரை 2 கப்பு எடுத்துருக்கேன் வெங்காயம் 1 நல்ல பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் 4 மிளகாய் வெந்தயம் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு புளி வந்து கருப்பு புளி கொஞ்சம் புது புளி கொஞ்சம் பழசு கொஞ்சம் 2 சேர்ந்தே கொஞ்சம் தான் அந்த கப்பு கீரைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் புளி உப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து 4 பல் பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் கீரைலாம் கடைஞ்சிட்டு கடைசியில் தாளிக்கணும் இது இப்போ வந்து நம்ம இந்த கீரையை அரியணும் தேவையில்லை அப்படியே போட்டுடலாம் அலசி வச்சுருக்கேன் இதை அப்படியே போட்டு கடைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா வதக்கணும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் மிளகாவும் வெந்தயமும் போட்டுக்கணும் கூடவே உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை அப்படியே போட்டுக்கலாம் போட்டு இதை நல்லா வறுபட்டதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும் வறுத்ததும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் பருப்பு வறுபட்டுச்சு இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வறுபட்டுச்சு இப்போ வந்து இந்த கீரையை நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இது இலசாக இருக்கிறதால கட் பண்ண தேவையில்லை அப்படியே பிரச்சுன்னு வந்து அப்படியே போட்டு ஒரு 2 கப்பு கீரை எடுத்துருக்கேன் நான் இதுக்கு வந்து வேறு எந்த பருப்பும் போட தேவையில்லை உளுத்தம் பருப்பு மட்டும் போட்டு கடைஞ்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக கீரை போட்டு கொஞ்சமாக தண்ணி விடணும் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா வெந்துடும் கொஞ்சம் வெந்தப்புறம் தான் நம்ம அதில் புளி போடணும் பாருங்கள் கீரை நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம புளி எடுத்துல அதை போட்டுல புளி போட்டுட்டு 1 நிமிஷம் புளி போட்டு 1 நிமிஷம் அந்த புளி ஊற வரைக்கும் இருந்தால் போதும் நல்லா மசிச்சுட்டு உப்பு போட்டு மசிச்சுட்டு தாளிச்சிடணும் பாருங்கள் 1 நிமிஷம் ஆயிடுச்சு உப்பு போட்டு நல்லா மசிக்கணும் பாருங்கள் கீரை மசிச்சுட்டு வந்தாச்சு கருப்பு புளி போடவே கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து 4 பல் பூண்டு கட்டி வச்சுருக்கு அது போட்டுக்கணும் அதை போட்டு கீரை மேலே இது பண்ணிக்கணும் பாருங்கள் கீரை ரெடி ஆயிடுச்சு இப்போ பண்ணக்கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு